பாருங்க, நான் தினை அரிசி எடுத்திருக்கேன். தினை அரிசி வந்து 2 கப் எடுத்திருக்கேன். தக்காளி சாதம் செய்ய போகிறோம். தினை அரிசி வந்து நம்ம க்ளீனாக கழுவிக்கலாம். நம்ம டீ குடிக்கிற கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம இது வந்து மண் அழுகு தூசியெல்லாம் இருக்கும், நல்லா க்ளீனாக கழுவிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, இது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா. இது இதயத்தை பலப்படுத்தவும், கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும், வாழ் தொல்லை விரட்டும், ரொம்ப ரொம்ப நல்லது. இது தண்ணி விட்டு ஒரு 3 நாளாக க்ளீனாக கழுவிக்கலாம். இதை நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா. இது வந்து ஊற வைக்கலாம், தேவையில்லை. க்ளீனாக கழுவிட்டு தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு வச்சுருங்க. நம்ம மறுபடி தக்காளி சாதம் செய்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கேஸ் பற்ற வச்சாச்சு, குக்கர் மேலே வச்சுருக்கோம். அதாவது 1 கிளாஸ் தண்ணி அரிசின்னா 2 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் நீங்கள் தண்ணி அரிசிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி வேணும். 4 கிளாஸ் தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். போக ஸ்டவ் வந்துட்டு இருக்கு, தண்ணி சூடாகிட்டு இருக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சி. நீங்கள் எந்த எண்ணெய்னா ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். வீட்டில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போடலாம் பாருங்கள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், நல்லா பொரியட்டும். 3 பட்டை 1 கிராம் போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய், அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு நல்லா திறவை கிண்டிக்கலாம் பாருங்கள். சாம்பார் வெங்காயம் 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் இல்லை, சாம்பார் வெங்காயம் கூட இல்லைன்னா பெரிய வெங்காயம் க்ளீனாக சின்னதாக பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கண்ணாடி பாதம் வர்ற அளவுக்கு க்ளீனாக வதக்கிக்கணும், நல்லா க்ளீனாக வதங்கணும். நல்லா வெங்காயம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் உப்பு போட்டுடலாம், பஸ்லேயே போட்டுடலாம். தக்காளி க்ளீனாக ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகும், நல்லா வதங்கணும். நல்லா கிளீட்டு இருங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க பாருங்கள். தக்காளி நல்லா க்ளீனாக வதங்கி வந்திருக்கு. தான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவு க்ளீனாக ஃப்ரை வதக்கிக்கலாம். இது இஞ்சி பூண்டு விழுது நல்லா க்ளீனாக பச்சை வாட போகிற அளவு வதக்காச்சு. பார்த்திங்கன்னா தீபாவளி மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா இருந்தால் நீங்கள் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா க்ளீனாக அந்த பச்சை வாடை போகிற அளவு க்ளீனாக 1-2 நிமிஷம் க்ளீனாக போய் வதக்கிக்கலாம். இதை அப்படியே 1 நிமிஷம் க்ளீனாக குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா க்ளீனாக 1 நிமிஷம் நல்லா க்ளீனாக தக்காளி க்ளீனாக வேகட்டும். தினை அரிசி க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். தக்காளி மசாலாலாம் க்ளீனாக ரெடி ஆகிருக்கு. இப்போ தினை அரிசி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தினை அரிசி சேர்த்தாச்சு, இதில் நல்லா களி கூட்டுக்கலாம். நல்லா களி கூட்டுக்கலாம் க்ளீனாக. சிம்பிள் தான் வச்சுருக்கேன், நல்லா க்ளீனாக கழுவி கொடுத்துருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான உப்பு காரலாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஐ குள்ளில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஜோராக வச்சுக்கலாம். இப்போதாங்க இதெல்லாம் போட்டு கலந்தாச்சு பாருங்கள். 2 கிளாஸ் தண்ணி அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சூடு பண்ணதை வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றாச்சு. நான் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிருக்கேன்னா சீக்கிரமாக விசில் வரும், சீக்கிரம் வெந்துடும். அதனால வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி தனியாக சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அந்த உப்பு காரம் தேவையானாலும் கரெக்டாகனு செக் பண்ணிங்க. செக் பண்ணும்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு களி களி விட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணி குக்கர் போட்டு ஸ்டவ் வந்து ஹை லெவலில் வச்சுருங்க. கேஸ் ஆச்சு, ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாங்க. அருமையான தனியாக அரிசி தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேகணும். சிம்மில் இருந்ததுனால் அதுக்கப்புறம் குக்கர் விசில் வந்தாலும் கணக்கு கிடையாது. ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான தனியாக அரிசி தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாச்சு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம விசிலுக்கு போனதுக்கப்புறம் எடுத்துடலாம். வச்சுட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விசிலெலாம் போட்டோம். ஒரு 2 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, தக்காளி சாதத்துக்கு தயிர் பிச்சுட்டு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, தயிர் வந்து ஒரு 100 மில்லி வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், தேவையான சால்ட்டு, இப்போ ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக டேஸ்ட்டாக காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இவ்வளோதாங்க, விசில் குக்கர் போயிட்டுருக்கு. ஒரு விசில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது எப்படி டேஸ்ட் பார்த்துருவோம். பாருங்கள், குக்கரை எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான தக்காளி சாதம் அப்படியே பல பலன்னு தனியரிசி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்படி சாப்பிடலாம். இதை பாருங்கள், அப்படியே பல பல பலன்னு தனியரிசி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், தனியரிசி தக்காளி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம், மனமாக செஞ்சுருக்கோம். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி செஞ்சுங்க, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சாப்பிட்றதால என்ன நல்லதுன்னா, இதயத்தை பலப்படுத்தும், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, வாழ்வு அத்தியும் போகும், வாழ்வு இருக்காது உடம்புல. இது எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. இதில் வந்து என்னென்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் செய்யலாம், இதில் வந்து பாயாசம் செய்யலாம், காரப்பணியாரம் செய்யலாம், அதிரசம் செய்யலாம். இதில் எவ்வளோ வெரைட்டி எவ்வளோ பண்ணிய வேலை நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு இது. அதுக்கிட்ட சாப்பிடுங்க, அதெல்லாம் நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக பயிர் வைக்கிறதில்ல, அதனால இப்படி விலையெல்லாம் வந்து ஜாஸ்தி 100 ரூபா ஒரு கிலோ ரேட் இருக்குது. பயிர் வைக்கிற காலத்தில், அந்த காலத்தில் பயிர் வைக்கும்போதெல்லாம் 10 ரூபா 5 ரூபா தான் ஒரு கிலோவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 120 ரூபா ஒரு கிலோ ரேட் இருக்குது. இது வந்து யாரும் அவ்வளோ பயிர் வைக்கிறதில்ல. அதனால் இந்த வந்து சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம். அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சிறுதானியம் மில்லட்ஸில் நீங்கள் அடிக்கடி எந்தளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தினை அரிசி, சாமை ரைஸு, குதிரை வாழை அரிசி, வரகு அரிசி, ப்ரௌன் டாப், அப்படி பல விதமான ஐட்டங்கள் இருக்குது. சிறுதானியங்களில் பல விதமான ஐட்டம் இருக்குது. அடிக்கடி எல்லா ஐட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா, சீக்கிரம் மந்திரமே எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லாம் அனுப்பிச்சி விடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும், எல்லோரும் நன்மை நல்லதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.